Hello friends, I am VK Designer. Welcome to my channel. Today topics, Photoshop la image eppadi import pannalam, layers options pathi detail paakalam. Image import panna moon options irukku. First options, file click pannunga, open, image location, picture select pannunga, last open kuduthirunga. Second option, direct image location போய்டுங்க, image select பண்ணுங்க, right click, open with Photoshop. Third option, picture select பண்ணிக்கிறேன், track பண்ணி Photoshop icon மேல வைங்க. Photoshop open ஆகும், click பண்ணதை விடாதீங்க. Direct document பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா, copy option காமிச்சதுக்கு அப்புறம் click பண்ணதை விட்டீங்கன்னா image open ஆகும். Okay friends, இந்த மூணு ஆப்ஷனுமே ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஆப்ஷனை கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது லேயர் ஆப்ஷன்ஸ். இமேஜ் ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட் லேயர் லாக்கில் தான் இருக்கும். லாக் ஐக்கன் மேலே சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற நேம் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் கொடுத்துக்கலாம், இமேஜ் 1. அடுத்து ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ண லேயர் ஹைட்ல இருக்கும். மறுபடியும் சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா விசிபிள் ஆகும். டாக்குமெண்ட் ஏரியாவில் செக் போர்டு காமிச்சாலே பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட எம்டியாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். மூணு டாக்குமெண்ட் ஃபைல் ஓப்பனில் இருக்குது. ரெண்டாவது டாக்குமெண்ட்டில் இருக்கிற இமேஜும் மூணாவது டாக்குமெண்ட் இருக்கிற இமேஜும் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே வரணும்னா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு லேயரை அன்லாக் பண்ணிவிடுங்க. மூவ் டூலில் செலக்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன், ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் உள்ள வைங்க. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும், கிளிக் பண்ணதை விடாதீங்க. சென்டர் ஏரியாவில் விட்டிங்கன்னா இமேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷன், லேயரை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக், டூப்ளிகேட் லேயர். டாக்குமெண்ட்டில் இமேஜ் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. தேவையில்லாத டாக்குமெண்ட்லாம் ரைட் கிளிக் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், நோ கொடுங்க. அடுத்து முக்கியமான விஷயம் லேயர் மேனேஜ்மெண்ட். நம்மளுடைய ஃபிஷ் இமேஜ் ரெண்டாவதாக இருக்கிற பிக்சருக்கு பின்னாடி போகணும்னா என்ன செய்யலாம்? சிம்பிளான விஷயம்தான். லேயர்ஸை ஒரு நிமிஷம் நல்லா பாருங்கள். எந்த இமேஜ் கீழே கொண்டு வரணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்தாலே போதும். இங்கே இருக்கிற லேயர் தேவைப்படலைன்னா ஹைட் பண்ணி வைக்கலாம். இல்லை பெர்மனண்டாகவே டெலிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைட் பாட்டமில் டெலிட் லேயர் ஆப்ஷனை கொடுத்து டெலிட் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுங்க. கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா டெலிட் பண்ண இமேஜ் கிடச்சிரும். லேயரை செலக்ட் பண்ணுறேன், தனித்தனியாக தான் செலக்ட் ஆகுது. மூணு லேயர்ஸையும் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்ட்ரோலில் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து லேயர்ஸை செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஜி கொடுங்க. இந்த மூணு லேயரும் ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கும். குரூப்புக்கு ரீநேம் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த குரூப் உங்களுக்கு தேவைப்படலைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்து அன்குரூப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மூவ் டூல், ஜூம் டூல், ஹேண்ட் டூலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.